ஃபாலிங் இன் லவ் வித் கேட்ஸ் எபிசோட் 15 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். போன எபிசோடில் கடைசியாக பார்த்தது ஹீரோ ஹீரோயின் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அக்ரிமெண்ட் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு இது இனி உன்னோட வீடுன்னு சொல்லியிருப்பாரு. இன்னைக்கான வீடியோவில் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஹீரோவை தான் காட்டுறாங்க. மார்னிங் ஹீரோ எழுந்து ரெடியாகி வந்து சாங்ஸின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் டோர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பக்கத்தில் போய் ஹீரோயின் நெத்தியில் கிஸ் பண்ணுவார். எனக்கு இன்னொரு கிஸ் வேணும்னு ஹீரோயின் கேட்பாங்க. எழுந்திரு சாங்ஸின்னு ஹீரோ சொல்லுவாரு. டைம் என்ன ஆகுதுன்னு ஹீரோயின் கேட்பாங்க. ஆல்ரெடி லேட் ஆச்சு, 7 மணி ஆகுதுன்னு ஹீரோ சொல்லுவாரு. 7 மணி தான் ஆகுதா, இது விடிய காலையில, நான் என்ன கொஞ்ச நேரம் தூங்குறேன், நீங்களும் வந்து என் கூட தூங்குங்கன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. வாய மூடு எழுந்திருன்னு ஹீரோ சொல்லுவாரு. இன்னும் ஒரு 10 நிமிஷம்னு ஹீரோயின் கேட்பாங்க. சரி 10 நிமிஷம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துருவாங்க. இதோட இந்த சீன் கட் ஆகுது. சென் கடையில எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பிக் ஆரஞ்ச் பாக்ஸை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. நான் தானே பிக் ஆரஞ்ச் சொல்றாங்க. நீ எதுக்காக இங்க வந்தேன்னு சென் கேக்குறாங்க. அவங்கிட்ட பேசணும், நீ என்னோட கனவுல என்ன டின்னருக்கு கூட்டிட்டு போன, நம்ம டின்னருக்கு வெளியில போகலாமான்னு கேக்கலான்னு வந்தேன்னு பிகாரன் சொல்றாங்க. நீ வெளியில போன்னு சென் சொல்றாங்க. உனக்கு என்ன பிடிக்கும்னு பிகாரன் கேக்குறாங்க. எனக்கு கேட்ஸ் பிடிக்கும்னு சென் சொல்றாங்க. நான் ஒரு கேட்னு சொல்லிட்டு பிகாரன் சிரிக்கிறாங்க. நீ வெளியில போன்னு சென் பிகாரஞ்ச வெளியில துரத்தி விட்டுறாங்க. குட் பை, இனி உன்னோட ஃபுட்டெல்லாம் இங்கே அலோவ் பண்ண முடியாதுன்னு சென் சொல்கிறாங்க. நான் இதை உனக்காக பண்ணேன்னு பிக் ஆரஞ்ச் கொடுக்குறாங்க. இதை நீயே எடுத்துகிட்டு போன்னு சென் தள்ளி விட்டுறாங்க. நைட்டு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி நான் உனக்காக பண்ணேன்னு பிக் ஆரஞ்ச் சொல்கிறாங்க. நீ தான் கிரிப்பை இழந்துட்டேன்னு சென் சொல்கிறாங்க. உனக்கு என்னாச்சுன்னு பிக் ஆரஞ்ச் கேட்குறாங்க. நான் எப்பவும் போல தான் இருக்கேன், உனக்கு என்னாச்சுன்னு சென் கேட்குறாங்க. ஏன்னு பிக் ஆரஞ்ச் கேட்குறாங்க. நீயே யோசிச்சுக்கோன்னு சொல்லிட்டு சென் உள்ளே போயிடுறாங்க. பிக் ஆரஞ்ச் அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதோட இந்த சீன் கட் ஆகுது. ஹீரோவை காட்டுறாங்க. வயர் ஃபுல்லாச்சான்னு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு தொடச்சி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், படம் பார்க்கலாமான்னு ஹீரோ கேட்குறாங்க. ஹீரோயின் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் படத்தை வைக்கிறாரு. ஹாரர் ஃபிலிமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோ ஆமான்னு சொல்கிறாரு. ஹீரோயின் பயப்படுற மாதிரி இருக்குது, உனக்கு பயமாக இருக்கான்னு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் ஆமான்னு தலையாட்டுறாங்க. ஹீரோ தோல் மேலே கை போட்டு க்ளோஸாக உட்கார்றாரு. ஹீரோயின் ஹீரோ கையை பிடிச்சி முகத்தை மறைச்சிக்கிறாங்க. உனக்கு உண்மையாலும் பயமாக இருக்கான்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயின் ஆமான்னு தலையாட்டுறாங்க. சரி நம்ம வேற சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ வேற வைக்கிறாங்க. ரொமான்டிக்கா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றாங்க. உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயின் ஆமான்னு சொல்றாங்க. இதுல நடிகை ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இது ஓல்டு, நீ பார்த்தது இல்லையான்னு ஹீரோ கேக்குறாரு. இல்ல இது மாதிரி நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஹீரோ பார்த்துட்டு உனக்கு தூக்கம் வருதான்னு கேட்பாரு. ஹீரோயின் ஆமான்னு சொல்லுவாங்க. லேட் ஆச்சு, சரி வா போலான்னு ஹீரோ கூட்டிட்டு போவாங்க. ரூம்க்கு வந்ததும் ஹீரோ கால் பண்ணுறாங்க. பிரசிடென்ட் லூ என்ன விஷயம்னு கேட்குறாங்க. கண்ட்ரியில் இருக்க பெஸ்ட் மேனேஜர் லிஸ்ட் எடுக்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்கிறாங்க. எப்போ உங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. நாளைக்கு மார்னிங் எனக்கு அனுப்புங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வராரு. நான் தூங்கிட்டுருக்கேன், என்னையே இவ்வளோ சீக்கிரமாக எழுப்பி இங்கே கூட்டிட்டு வந்தேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. லிஸ்ட்டு ரெடியாக இருக்கு, அதை ஓப்பன் பண்ணுன்னு ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது எனக்காக நீ வாங்கினியான்னு கேக்குறாங்க. ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு அதுல ஒன்ன செலக்ட் பண்ணுன்னு சொல்றாரு. ஹீரோயின் ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டு இவங்க நிறைய நடிகைய ஃபேமஸ் ஆக்கிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ அவங்களுக்கு கால் பண்றாங்க, அவங்களும் அட்டன் பண்றாங்க. நாங்க சாங்ஸி ஸ்டுடியோல இருந்து பேசுறோம்னு ஹீரோ சொல்றாங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க கேக்குறாங்க. நீங்க சாங்ஸி மேனேஜரா இருக்க விரும்புறீங்களா, உங்களோட ஃபீஸ நீங்களே சொல்லலான்னு ஹீரோ சொல்றாரு. நீங்க என்ன வச்சு காமெடி பண்றீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ மறுபடியும் கால் பண்ணி என்னைய ரிஜெக்ட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என் கையில ரெண்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மூணாவது ஆளுக்கு என்கிட்ட எனர்ஜி இல்ல. செகண்ட் சாங்ஸியோட கரண்ட் சிச்சுவேஷன் சரியில்லை, அவங்கள ஹேண்டில் பண்றதும் புதுசா ஒருத்தர ஹேண்டில் பண்றதும் ஒண்ணுதான். இதெல்லாம் பெரிய சிக்கல், ரொம்ப கஷ்டம். என்னோட பேரை நான் கெடுத்துக்க விரும்பல, மறுபடியும் எனக்கு கால் பண்ணாதீங்க, குட் பைன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க.
சரி வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணுன்னு ஹீரோ சொல்றாங்க. சிஸ்லின் இவங்க புதுசா வரவங்கள நல்லா மேனேஜ் பண்ணுவாங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ அவங்களுக்கு கால் பண்ணி ஐ எம் சாங்ஸின்னு சொல்றாரு. அவங்க உடனே எனக்கு கார் வேணாம், வீடு வேணாம், நான் எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணல, எனக்கு பிள்ளைங்க கூட இல்ல, தேங்க்யூன்னு கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ சிரிச்சுட்டு மறுபடியும் கால் பண்றாரு. நாங்க சாங்ஸி ஸ்டுடியோல இருந்து பேசுறோம், நீங்க சாங்ஸி மேனேஜரா இருக்க விரும்புறீங்களான்னு கேக்குறாங்க. நான் யாருக்கும் தொண்டு செய்யறதில்ல, தேங்க்யூன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அதை கேட்டு டென்ஷன் ஆகுறாங்க. மறுபடியும் செலக்ட் பண்ணுன்னு ஹீரோ சொல்றாங்க. ஹீரோயின் செலக்ட் பண்ணிட்டு பிரதர் சென்னு சொல்றாங்க. ஹீரோ முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அவர் மேனேஜ் பண்றவங்க எல்லாரும் பசங்க, அதனால முடியாதுன்னு ஹீரோ சொல்றாங்க. எனக்கு ரைட்டு ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு தான் செட் ஆகுவாங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயின் அசிஸ்டன்ட் மூணு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சிஸ் எப்படி இருக்காங்கன்னு லெஃப்ட் ஹேண்டு கேக்குறாங்க. நல்லா இருக்காங்கன்னு ஹீரோ சொல்றாங்க. பிரதர் லூவு அவங்க உங்க கூட தான் இருக்காங்களான்னு ரைட்டு ஹேண்டு கேக்குறாங்க. ஹீரோ லைட்டா ஸ்மைல் பண்றாரு. பிரதர் லூவு இன்னைக்கு ஏன் எங்களை மீட் பண்ணிருக்கீங்கன்னு ரைட்டு ஹேண்டு கேக்குறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க மறுபடியும் சாங்ஸி மேனேஜர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சாங்ஸி உண்மையாலும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றா, நீங்க தான் அவளோட பெஸ்ட் டீம்னு ஹீரோ சொல்றாங்க. நாங்க மறுபடியும் சாங்ஸி கூட ஒர்க் பண்ண விரும்புறோம், ஆனா நாங்க கம்பெனில கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கோம், எங்களால வர முடியாது. நீங்க உங்களோட இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணி சாங்ஸிக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு லெஃப்ட் ஹேண்ட சொல்றாங்க. நாங்க கம்பெனில இருந்தாலும் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா வருவோம்னு ரைட் ஹேண்ட சொல்றாங்க. என்னால உங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியுது, இப்போ நான் என்ன பண்றது, சரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாங்க. இப்போ லிப்ட்ல காட்டுறாங்க. ரைட்டு கண்டு ஸ்மெல் பண்ணிட்டு நான் கொடுத்த பர்ஃபியூம் போட்டிருக்கியான்னு கேக்குறாங்க. ஆமான்னு லெப்ட் கண்டு சொல்றாங்க. இதோட ஸ்மெல் நல்லா இருக்குன்னு ரைட்டு கண்டு சொல்றாங்க. லெப்ட் கண்டு சிரிச்சுட்டே போறாங்க. நான் கொடுத்த பர்ஃபியூம் போட்டிருக்கேன்னு ரைட்டு கண்டு சிரிச்சுட்டே வராங்க. இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. அப்பா பிளீஸ் குடிங்கன்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பாரு, நீ உன்னோட அங்கிளையும் ஜின்னையும் அப்செட் பண்ணிட்டேன்னு அவங்க அப்பா சொல்றாங்க. அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் ப்ராப்பர்ட்டிய கவனிச்சுக்காதது உண்மைதானு ஹீரோ சொல்றாரு. நீ தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும், முட்டாள்தனமா பேசாதன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுறாங்க. ஜியாவின் வராங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு நில்லுன்னு சொல்றாங்க. ஜியாவின் ஒரு செகண்ட் நின்னுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நீ ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்க, நம்மளோட வீடு ரொம்ப பெருசு, நீ எங்க போய் ஒளிஞ்சுக்க போற, உன்னால நானும் ஒளிஞ்சிட்டு இருக்கேன், வா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. நீயும் லூவுன்னு அவங்க அப்பா சொல்றாங்க. முடியாதுன்னு ஜியாவின் சொல்றாங்க. எனக்கு புரியுது, நீ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாரு, நானும் உன்னோட அம்மாவும் உன்னை எவ்வளோ லவ் பண்றோம், உன்னோட அம்மா உயிரோட இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ, நீ எப்படி இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்களோ அதை தான் நான் உனக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எனக்கு பயமா இருக்கு நீ சஃபர் ஆவன்னு அவங்க அப்பா சொல்றாங்க. எனக்கு தேவையில்லை, எனக்கு ஓன் ஐடியாஸ் இருக்கு, என்னோட வாழ்க்கையை என்னால் வாழ முடியும், என்னன்னா நல்லா பார்த்துப்பேன்னு ஜியாவின் சொல்கிறாங்க. சரி இப்போ இருந்து உன்னை நீ பார்த்துக்கோ, உன்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா நான் உனக்காக பண்ணுவேன்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜியாவின் சிரிச்சிட்டு நான் லூவுன்னு சொல்கிறாங்க. இதை நான் பார்த்துக்கிறேன், நீ உன்னோட அங்கிள் ஆண்டியை எம்பாரஸ் பண்ணிட்ட, நீ அவங்க கிட்ட சாரி கேளுன்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. போய் கேட்குறேன்னு ஜியாவின் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், நீ கேட்டால் ஃபார்ம்லாக இருக்கும், இதை நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்பா பாருங்க, எனக்கும் லூவுக்கும் செட்டே ஆகாது, என்னோட ஒப்பீனியன் நீங்க ஏன் சாங்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, நீங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா லூவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரின்னு ஜியாவின் சொல்றாங்க. என்னால ஆக்டரை சேஞ்ச் பண்ண தனியா டிசிஷன் எடுக்க முடியாதுன்னு அவங்க அப்பா சொல்றாங்க. அப்போ டைரக்டர் கிட்ட அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அவங்க நியூ மூவி எடுக்க போறாங்கல்ல, இது சரியான டைம்னு ஜியாவின் சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா, நான் அவங்களோட நம்பர் கொடுக்குறேன், நீயும் லூவும் ஃபர்ஸ்ட் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஜியாவின்னும் ஓகேன்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் வந்து பிரசிடென்ட் லூ வராங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபேமிலி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, இது டின்னர் டைம் இல்லைன்னு அங்கிள் கேட்குறாங்க. நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட போகிறோம், என்னோட பையன் பண்ணதை பெருசாக எடுத்துக்காதன்னு ஹீரோ அப்பா சொல்கிறாங்க. அங்கிள் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஹீரோ சொல்கிறாங்க. இப்போதான் ஜியாவின்னு உங்ககிட்ட சாரி கேட்க சொன்னேன்னு அங்கிள் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ அப்பா லூவு ஜியாவின்னு சொல்கிறாங்க. இதை பிள்ளைங்க பார்த்துப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், இதில் இன்வால்வ் ஆக வேண்டாம்னு அங்கிள் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க. இதோட இந்த சீன் கட் ஆகுது. டைரக்டர் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினா ஆக்டர் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வர சொல்லுன்னு டைரக்டர் சொல்கிறாங்க. ஹலோ டைரக்டர், நான் சாங்ஸி மேனேஜர் லூனு ஹீரோ சொல்கிறாங்க. டைரக்டர் ஹலோ சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க.
மிஸ் சாங்ஸி, அட்லீஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணிட்டேன். இன்டர்நெட் ஃபுல்லா உங்களோட நியூஸ் தானே டைரக்டர் சொல்றாங்க. இன்டர்நெட்ல வர நியூஸ் எல்லாம் நீங்க நம்பாதீங்கன்னு ஹீரோ சொல்றாங்க. அதுவும் சரிதான், இன்டர்நெட்ல நீங்க டால், ரிச், ஹேண்ட்ஸம்னு போட்டிருந்ததா டைரக்டர் சொல்றாங்க. டைரக்டர், எனக்கு தெரியும் நீங்க உங்களோட நியூ டிராமா ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அதுல சக்சஸ் ஆகி நல்ல ரேட்டிங் வர வாழ்த்துக்கள்னு ஹீரோ சொல்றாரு. டைரக்டர் நைஸ்னு சொல்றாங்க. எனக்கு இதுவும் தெரியும், உங்களோட நியூ டிராமா செகண்ட் ஃபீமேல் லீடு நீங்க இன்னும் டிசைட் பண்ணல. எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க சாங்ஸிக்கு சான்ஸ் கொடுப்பீங்கன்னு ஹீரோ சொல்றாங்க. நாங்க பிக் ஷூட் எடுக்க மாட்டோம், பணத்துக்காக தான் பிலிம் எடுத்துட்டு இருக்கோம். கொஞ்ச நாளா மக்கள் யாரும் டிராமாவை பாக்கறது இல்ல, நாங்க மக்களை தான் பாத்துட்டு இருக்கோம்னு டைரக்டர் சொல்றாங்க. இது பாசிபிள் ஆகுமான்னு ஹீரோ கேக்குறாங்க. அது உண்மை இல்லை, சாங்ஸி லுக்ஸுக்கும் அவங்க ஸ்கில்ஸுக்கும் அவங்க எப்படி சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுவாங்கன்னு டைரக்டர் கேட்குறாங்க. சப்போர்ட்டிங் ரோல் என்னன்னு ஹீரோ கேட்குறாங்க. ஸ்பெஷல் சர்வீஸ் லேடி, இது ஸ்மால் பார்ட்டு தான், 60 சீன்ஸ் தான் இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு டைரக்டர் கேட்குறாங்க. டைரக்டர், சாங்ஸி ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர், சமீபத்தில் நிறைய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் தைரியமாக சொல்கிறேன், நீங்கள் அவங்கள வேலைக்கு எடுத்ததுனால வருத்தப்பட மாட்டீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்கன்னு ஹீரோ சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்கு 10 pounds லாஸ் ஆகும்னு டைரக்டர் சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஷேர்னு ஒத்துக்கிறாங்க. பிக் ஆரஞ்ச் கடைக்கு வராங்க. அங்க வில்லனுங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீங்க ஏன் மறுபடியும் இங்க வந்தீங்க, உங்களுக்கு யார் சர்வ் பண்ணான்னு பிக் ஆரஞ்ச் கேக்குறாங்க. நான் தான் சர்வ் பண்ணேன்னு ஒர்க்கர் சொல்றாங்க. நீ என்ன லூசா, டெய்லியும் அவனுங்க ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க, நீ எதுக்காக சர்வ் பண்ணேன்னு பிக் ஆரஞ்ச் திட்டுறாங்க. அவங்க தான் ஆர்டர் பண்ணாங்கன்னு ஒர்க்கர் சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஆர்டர் பண்ணாங்களான்னு பிக் ஆரஞ்ச் ஷாக் ஆகுறாங்க. ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ விலைன்னு கேட்க மாட்டீங்களா, இது எவ்வளோ விலை தெரியுமான்னு பிக் ஆரஞ்ச் சொல்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, இதெல்லாம் பாதி தான் வந்திருக்குன்னு வில்லன் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் பயப்படாதன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு பணம் தர போறீங்களான்னு பிக் ஆரஞ்ச் கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ சாப்பிடுங்கன்னு பிக் ஆரஞ்ச் சொல்கிறாங்க. அப்போ நீங்க ரெண்டு பேரும் சாங்ஸியை ஃபிலிம் பண்ணி தான் பணம் சம்பாதிக்கிறீங்களான்னு பிக் ஆரஞ்சு கேட்குறாங்க. எங்களோட பாஸ் பணத்தை கரெக்டாக கொடுத்துருவார்னு வில்லன் சொல்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, சாப்பாடு இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கரை கூப்பிட்டு ஆல்கஹால் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. வில்லன், கடையில் தான் யாரும் இல்லையே, நீயும் எங்கள் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுன்னு ஒர்க்கரை சொல்கிறாங்க. நீயே என்னையே பார்த்துட்ருக்க, வந்து உக்காரு ட்ரிங்க் பண்ணுன்னு பிக் ஆரஞ்ச் சொல்கிறாங்க. போட்டி வச்சு குடிக்கிறாங்க. நீ தோத்து போயிட்டா நான் கேட்குற கேள்விக்கு உண்மையை சொல்லணும்னு வில்லன் சொல்கிறாங்க. நீ என்ன கேட்பேன்னு பிக் ஆரஞ்ச் கேட்குறாங்க. சாங்ஸியை பற்றின்னு வில்லன் சொல்கிறாங்க. அதுக்கு பிக் ஆரஞ்ச், நீ தோத்து போயிட்டா நான் உன்னோட பாஸ் பற்றி கேட்பேன், நீ சொல்லணும்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் டீல் வச்சுக்கிறாங்க. அப்போ சென் வந்து பிக் ஆரஞ்சு கிட்ட உண்மை என்னங்கிறத நான் சொல்கிறேன்னு கூப்பிட்றாங்க. நீ ரொம்ப நாளாக என்னை பார்க்கவே இல்லை, ஃபைனலாக நீ வந்துட்ட, நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, நானும் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு பிக் ஆரஞ்ச் சொல்கிறாங்க. நீ உண்மையை கேட்கணும்னு ஆசைப்படுறியான்னு சென் கேட்குறாங்க. ஆமான்னு பிக் ஆரஞ்ச் சொல்கிறாங்க. வானு சென் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனி பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சாங்ஸி, நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன், குயிக்காக பண்ணுன்னு ஹீரோ சொல்கிறாரு. இங்கே குட்டி ரொமான்ஸ் போகுது, இதோட இந்த சீன் கட் ஆகுது. பிக் ஆரஞ்ச் ஃப்ரெண்டு பாருக்கு சென் கூட்டிட்டு வராங்க. நீ ஏன் ஓவரா ட்ரிங்க் பண்ணியிருக்கேன்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. மை பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் என்னோட ரெஸ்டாரண்ட்ல ட்ரூத் ஆர் டேர் விளையாடிட்டு இருந்தேன், இவ தான் வந்து உண்மையை சொல்றேன்னு கூட்டிட்டு வந்தா, எனக்கு கொஞ்சம் ட்ரிங்க் கொடுன்னு பிக் ஆரஞ்ச் கேட்குறாங்க. நீ ரொம்ப குடிச்சிருக்கன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நீ இதை விட்டு விலகிருன்னு சென் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு ட்ரிங்க் எடுத்து வச்சிடுறாங்க. சென் பிக் ஆரஞ்சை நிறைய குடிக்க வைக்கிறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சென் கேட்குறாங்க. பிக் ஆரஞ்ச் நினச்சி பார்த்துட்டு, நான் ஜஸ்ட் ஜோக் பண்ணேன், நான் ஏலியன் இல்லை ஹியூமன் தானே சொல்கிறாங்க. நீ இன்னும் குடிச்சு முடிக்கலன்னு சென் சொல்கிறாங்க. அவன் ஸ்டாப் பண்ணிட்டான்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. கூடன்னு சென் வாங்கி இன்னும் நிறைய குடிக்க வைக்கிறாங்க. பிக் ஆரஞ்ச் கையை முகத்தில் வச்சுட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சென் கேட்குறாங்க. பிக் ஆரஞ்ச் நடந்ததை நினச்சி பார்த்துட்டு, நான் உன்னை கிஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. சென் பிக் ஆரஞ்சை ஹக் பண்ணிக்கிட்டு, உனக்கு நான் யாருன்னு கேட்குறாங்க. சியோரான்னு பிக் ஆரஞ்ச் சொல்கிறாங்க. நான் சென், வேற யாரும் இல்லை, நீ என்னை விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு சென் போகிறாங்க. இதோட இந்த சீன் கட் ஆகுது.
ஹீரோயினை காட்டுறாங்க, எனக்கு கொஞ்சம் குடுன்னு கேட்குறாங்க, ஹீரோ முடியாதுன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் பிடிச்சி இழுக்கிறாங்க, உண்மையாலும் என்னால் கொடுக்க முடியாது, நீ இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடு, உன்னோட ஹெல்த்துக்கு நல்லதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. வெறும் வெஜிடபிளாக இருக்குது, நான்வெஜ் எதுவும் இல்லை, கொஞ்சம் குடுன்னு ஹீரோயின் கேட்பாங்க, ஹீரோ கொடுக்க மாட்டாரு. ஹீரோயின் கோவத்தில் ஸ்பூன் எடுத்து குத்துவாங்க, உன்னால் முடியும்னு ஹீரோ சொல்லுவார். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ்.